ஒரு ஊரில் சாரதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களோட பையன் முருகனுக்காக ஒரு அழகான பொண்ணை பார்த்து வச்சுருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே பிடிச்சதுனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் சாரதா சத்யாவை கொடுமைப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஆ சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உண்டை காஃபி கொண்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் கொண்டு வரல, இப்போ எடுத்துகிட்டு வா. அத்தை, கொஞ்ச நேரம் முன்னால் தானே காஃபி குடிச்சிங்க, இப்போ திருப்பி கேட்குறீங்க? அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி கூட நான் காஃபி கேட்பேன், இப்போ எடுத்துகிட்டு வா. அடியே சத்யா, இன்றைக்கி பாப்கார்ன் நல்லா செஞ்சுருக்கியே, தினமும் இதே மாதிரி செஞ்சிரு. எல்லாம் என்னோட நேரம். சரிங்க அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரட்டுமா? எதுக்கு, நான் நிறைய சாப்பிட்டு நல்லா குண்டாகணும்னு நினைக்கிறியா? அச்சிச்சோ, இல்லை அத்தை, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன்? சரிங்க அத்தை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். சரி சரி, தூங்குப்போ. அதுக்கு முன்னாடி கிச்சனில் முறுக்கு பாக்கெட் வச்சுருக்கேன், இப்போ எடுத்துகிட்டு வா. இவங்க இந்த ஜென்மத்தில் திருந்த போகிறதில்ல. இப்போ ஏதோ பண்ண மாதிரி தெரிஞ்சே, என்ன பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலையை தான் சரி பண்ணேன். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? வாமா ராணி, அடையாளமே தெரியலையே, நல்லா இருக்கியா? வா இங்கே வந்து உட்காரு. ஆண்டி, நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். கிஷோர் பர்த்டேன்றனால நாளைக்கு ஒரு 7 மணி போல் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் தான் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள், உங்கள் பையன், உங்கள் மருமக எல்லோரும் கண்டிப்பாக வரணும். ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பாக அதெல்லாம் வந்துடுறோம். இதோ என் மருமகளே வந்துட்டாலே. என்னம்மா, நாளைக்கு ராணி வீட்டில் விசேஷம், வேகமாகவே கிளம்பிடுறேன். சரிங்க அத்தை, நாளைக்கு வேகமாகவே கிளம்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி, நான் கிளம்புறேன். அத்தைக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசம், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். ஆமாம், நீ என்ன அப்படி யோசிச்சுட்ருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை, ஒரு புது சுடிதார் வச்சுருக்கேன், அதையே போடலாமான்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரியாமல் புது சுடிதார் இப்போ வாங்கினேன், போய் எடுத்துகிட்டு வா. இதோ எடுத்துகிட்டு வரேன் அத்தை. சுடிதார் ரொம்ப நல்லா இருக்கே, ஆனால் ஓ கலர்லாம் இதை போடலாமாம்மா, எனக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குப்பாரு, நானே வச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம வீட்டில் நிறைய வேலை இருக்குது, துணியெல்லாம் ஒரு வாரமாக துவைக்கலை, அதை துவைச்சி முடிச்சிரு, வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிடு. என்ன அத்தை, ஒரு நாள் மட்டும் நானும் உங்கள் கூட வரேன்னு, எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. என்ன நீ அடிக்கடி என்னை எதிர்த்து பேசுகிற? ரொம்ப பேசின உயிர் எடுத்துருவேன், போ ஏதாவது சாப்பிட கொண்டு வா. உள்ளே வாங்க, உட்காருங்க, ஒரு நிமிஷம் எங்கள் அத்தையை கூப்பிட்றேன். அடியே மருமகளே, என்ன அடையாளந்துடலையா? நான் தான் வந்திருக்கேன். ட்ரெஸ் எப்படி இருக்கு எனக்கு? அத்தை, சுத்தமாக அடையாளமே தெரில, நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. அப்படியா சொல்கிற? சரி சரி, அதெல்லாம் சரி. நான் போனதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலான்னு மட்டும் நினைக்காத, நான் வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். நான் இங்கே இருக்கேம்மா. ஆ ஏதோ வரேன் வரேன். என்னம்மா, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணி வரலையா? ஆமாம், இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்போ போட ஆரம்பிச்சிங்க? அவள் எதுக்கு இங்கெல்லாம் கூட்டு வந்துட்டு? அவள் வீட்டு வேலையை பார்க்கட்டும். ஓஹோ, அப்போ அண்ணியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு அண்ணியை மட்டும் வேலை பார்க்க வச்சிட்டிங்களா? உங்களுக்கு இப்போ ஒரு சரியான பாடக்குது தரேன். அம்மா, என்ன நீ தனியாக புலம்பிகிட்ருக்க, என்ன சொல்கிற? அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க குடியிருக்காங்க, அவங்க வீட்டில் எப்போவும் தினமும் சண்டை தான். மாமியார் வந்து ரொம்ப மருமகளை குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி, மருமக 2 டிகிரி படித்தவங்க, அதனால போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்கள போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் நல்லா கவனித்து வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அப்போ இருந்து மருமகளுக்கு எப்பெல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ அவங்கள கட்டி வச்சு அடிக்கிறாங்களாம். அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேம்மா. என்ன சொல்கிற நீ, இப்படி இல்லாமல் நடக்குது இந்த உலகத்தில்? ஆமாம்மா, எல்லாமே உண்மைதான். அன்னி வேற பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான், இனிமேல் அவளை நான் என் சொந்த பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிறேன். வாங்க அத்தை, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சா? ஏம்மா சத்யா, நீ ஏன் இவ்வளோ வேலையை தனியாக பார்ப்ப? இனிமேலே இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத, ஏதாவது வேலைன்னா என்ன கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். அத்தைக்கு என்னாச்சு, ஏன் அப்படிலாம் பேசுகிறாங்க திடீர்னு? சத்யா, என்னை மன்னிச்சிருமா, இவ்வளோ நாளாக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீயே எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். சத்யா, நீ இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டுட்டே டிவி பாரு.
சரிங்க அத்தை.